சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்ற சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. முதலில் ஆச்சாரிய வந்தனத்துடன் ஆரம்பிக்கிறோம். சமஸ்த வித்வத் கண பூதி தோஸ்தியோ சமஸ்தமீடே மதுரந்த கோத்தமம் சமஸ்த விநியஸ்த கரஞ்சலி ப்ருவன்மே சமஸ்த மாம்நாய கதம் சமர்த்தயன்மே. மதுராந்தகம் திருமலை ஈச்சம்பாடி வீரராகவாச்சாரிய சுவாமி மதுராந்தகோத்தமர் என்று இந்த ஸ்லோகத்திலே சொல்லப்பட்டவர் சமஸ்த வித்வத் கண பூஜித, எல்லா வித்வான்களின் கணங்களாலும் கூட்டங்களாலும் பூஜித பாராட்டப்பட்டவராக அஸ்தியிருக்கிறார். எல்லா வித்வான்களும் அவரை பூஜிக்கிறார்கள். யோ சமஸ்தமீடே யஹயவர் அசமஹ தனக்கு ஈடு இணை இல்லாதவராக இருக்கிறாரோ தம் அந்த மதுராந்தக சுவாமியை ஈடே நான் சேவிக்கிறேன். எப்படி சேவிக்கிறேன்? என்னுடைய மஸ்தத்தின் மேலே நியஸ்தமான கர அஞ்சலிகளை உடையவராக தலைமேலே கூப்பிய கைகளுடனே கூட நான் அவரை ஈடே வணங்குகிறேன். இன்றைக்கு என்ன சொல்லப் போகிறேன், அவரை வணங்கிவிட்டு என்ன விஷயத்தை பற்றி உபன்யாசம் பண்ண போகிறேன் என்றால் சமஸ்தம் ஆம்னா ஜகதம் சமர்த்தயன்னே. சமஸ்தம் இந்த மும்மணிக்கோவை பாசுரத்திலே சொன்ன அனைத்தும் என்ற பதத்தாலே சொன்னதை ஆம்னா ஜகதம் வேதத்தில் இருப்பவைதான் இந்த அர்த்தங்கள் சொல்வகை காட்டும் துணிந்து தூமரையே என்பதை பற்றி சமர்த்த சயன்னு அதை சமர்த்தித்துக் கொண்டு அது சரிதான் என்பதை மோதலித்துக் கொண்டு இன்றைக்கு புருவன் உபன்யாசம் பண்ணுபவனாக அந்த சுவாமியை நான் சேவிக்கிறேன் என்று இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இந்த ஸ்லோகத்திலே ஒவ்வொரு பாதமும் சமஸ்த என்ற பதத்திலே ஆரம்பிக்கிறது. சமஸ்த வித்தி சமஸ்தமீடே சமஸ்த விநியஸ்த சமஸ்தமாம்ராய என்று இதற்கு பிராசம் என்று பெயர். ஆனால் சாஸ்திரத்திலே அர்த்தம் சொல்லும் பொழுது ஒரு இடத்திலே ச மஸ்தா என்று பிரிக்க வேண்டும். மஸ்தா என்றால் தலை, தலையில் உடன் என்ற அர்த்தம். இன்னொரு இடத்திலே அசமஹ தம் என்று பிரிக்க வேண்டும், இணையில்லாத அவரை என்று அர்த்தமாகும். அந்த மாதிரி வெவ்வேறு விதமாக பிரித்தாலும் சமஸ்தா சமஸ்தா என்ற நாலு பாதங்களிலும் வருவதாலே பொருள் சுவையுடன் கூடிய பாதானுப்பிராசம் என்பது. இன்றைக்கு உபன்யாச தலைப்பு அனைத்தும் காட்டும் மறை என்பது. இதுவும் இந்த நாலாம் வரியிலே கூறப்பட்டது. இங்கே சமஸ்தம் ஆம்ராயகதம் என்று இப்படி உபன்யாச தலைப்பையும் சூச்சித்துக் கொண்டிருக்கிறது என்ற வழக்கமான வழக்கமும் இந்த பாசுரத்திலே உண்டு. இந்த பல காரணங்களாலே இந்த ஸ்லோகம் அந்த சுவாமியை உகப்பிக்கும். அடுத்து ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதா த்வதீயாஹ தயா தரங்கானுசரஹ கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸாம் அமிருதம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ரித காமதேனும். சம்ஸ்ரிதர்க்கு தேனுவான சரஸ்வதியை அடியேற்கு சம்பவிக்கும்படி தேவா சற்றருளால் பார்த்திடுக. ஹயக்ரீவரையும் ஆச்சாரியரையும் சேவித்து பிறகு இன்றைய உபன்யாசத்தை தொடங்குகிறோம். மழையில் எழுந்த மொக்குள் போல் வையம் என்ற பாசுரத்திலே 36 அடிகள் இருந்தன. அதிலே 36வது அடியிலே அனைத்தும் மறை காட்டும் என்று சொல்லி முடிக்கிறார். அதாவது இந்த 36 வரிகளிலே நாம் சொன்ன நூற்றுக்கணக்கான கருத்துகள் எல்லாவற்றையும் மறை வேதமானது காட்டுகிறது என்று சொல்லி இந்த பாசுரத்தை முடிக்கிறார். நாம் போன வாரம் என்ன பார்த்தோம்? மழையில் எழுந்த மொக்குள் போல் வையம் அழிய ஒன்றழியா அடியவர் மெய்ய
என்ற இரண்டு வரிகளிலே உதைந்திருக்கின்றன 10-11 கருத்துகள். அந்த 10-11 கருத்துகளிலே ஒவ்வொன்றுமே வேதத்திலே கூறப்பட்ட கருத்துகள் தான் என்பதை கேட்டோம். அவற்றை முதலிலே இப்போது நினைவு கூர்ந்து கொண்டே அதற்கு மேல் போவோம். எந்த 10 கருத்துகள் வேதத்தில் இருக்கின்றன என்றால், நீர்க்குமிழ் போலே நிலையாதது பிரபஞ்சம் என்பதும், நீர்க்குமிழ் போலேயும் மலர் மொட்டு போலேயும் உருண்டையானது இந்த பூமி என்பதையும், வையம் அழியும் காலம் என்று ஒன்று உண்டு என்பதையும், அந்த ஒழிக்காலத்திலும் அழியாதவன் பகவானவன் சாஸ்வதனானவன் என்பதையும், அவன் ஒருவனே ஆனவன் என்பதையும், அவன் ஒப்பற்றவன் என்பதையும், அவனுக்கு மற்றவை அழியும் போது கூட ஒன்றுமே அழிவதில்லை என்பதையும், அழியா அடியவர் என்று நினைத்து சூரிகளுக்கு அவன் பிரத்யக்ஷமானவன் என்பதையும், எழும் இடமும் அழிவிடமும் சேர்ந்தானவன் அவனே என்றும், வையம் அழிதல் என்பது அவனிடம் ஒன்றுதல் மட்டுமே என்றும், இவ்வரிகளில் இருக்கிற 10 உள்கருத்துகளில், 10 தாத்பரியார்த்தங்களில் ஒவ்வொன்றுக்கும் வேத வாக்கியத்தை ஓதி கேட்டோம் போன வாரம். இன்றைக்கு அதன் தொடர்ச்சி. அடுத்த வரியை எடுத்துக்கொள்கிறோம். அருமறையின் பொருளாய்ந்தெடுக்குங்கால். இந்த வரிகளிலே 5-6 கருத்துகள் இருக்கின்றனவே, அவையெல்லாம் கூட வேதத்தில் இருப்பவைதான் என்று இன்றைக்கு போகிறோம். என்னென்ன கருத்துகள் இந்த வரியிலே இருக்கின்றன? அருமறை என்று சொல்லும் பொழுது வேதம் என்பது அரியதி, செய்தற்கதிஜமறைகளை என்று பலர் பேசியது இருக்கட்டும், ஆனால் இந்த வேதம் அருமையானது, கஷ்டமானது, கிடைத்தற்கரியது, துர்லபமானது என்கிற இந்த அருமறை என்ற பதத்திலே இருக்கிற கருத்து வேதத்திலேயே இருக்கிறதா என்று கேட்டால், அது இருக்கிறது என்று இன்றைக்கு பேசப் போகிறோம். அடுத்தது அருமறை. மறை என்றால் வேதம் மறைக்கத்தக்கது, எல்லாருக்கும் வேதத்தை ஓதும் அதிகாரம் கிடையாது. வேதத்தை ஓதுவதற்கு அதை மறைத்து மறைத்து பொத்தி மந்திரமானபடியாலே சிந்த விடாமல் சிதற விடாமல் காக்க வேண்டும் என்கிற கருத்து மறை என்கிற பொருளிலே அடங்கி பதத்திலே அடங்கி இருக்கிற கருத்து வேதத்தில் இருக்கிறதா என்று கேட்டால், இருக்கிறது என்று இன்றைக்கு பார்க்க போகிறோம். அருமறையின் பொருள், வேதத்தினுடைய பொருள் அர்த்தம் என்பது, வேதத்தில் இருக்கிற மந்திரங்கள் பொருள் இல்லாமலே, பொருள் தெரியாமலே கூட பலன் அளிக்கின்றன என்று நாம் பிரத்யக்ஷமாக கவனிக்கிறோம். வேத மந்திரங்களுக்கு அர்த்தம் தெரியாவிட்டால் கூட அதனால் கிடைக்கக்கூடிய பொருள்கள், புத்திரர்கள், பசுக்கள், மழைகள் முதலியவெல்லாம் கிடைக்கின்றன என்று, அப்படி இருக்கும் பொழுது அதனுடைய பொருளையும் அறிய வேண்டியது அவசியமா? அவசியம் என்று இங்கே சொல்கிறாரே, அதனுடைய பொருளை ஆய்ந்தெடுக்க வேண்டும் என்று. அதற்கு பொருள் அறிவதும் அவசியம் என்று வேதத்திலேயே இருக்கிறதா என்றால், இருக்கிறது என்று இன்று காட்டப் போகிறோம். அருமறையின் பொருள் ஆய்ந்து. ஆய்ந்து என்றால் அந்த பொருளை தெரிந்து கொள்வதற்காக, ஐயமர தெரிந்து கொள்வதற்காக ஆராய்ச்சிகளை எல்லாம் பண்ணி, மிகவும் இப்பொருளா அந்த பொருளா என்று சந்தேகங்கள் அதிகமாக வரும்பொழுது மீமாம்சை என்கிற ஆய்வு நடத்தி அதன் மூலமாகத்தான் வேதத்துக்கு அர்த்தங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த வரியிலே சொல்கிறாரே, ஆய்ந்தெடுக்க வேண்டும் என்று. அந்த கருத்து வேதத்திலேயே சொன்ன கருத்தா என்றால், அதுவும் வேதத்திலே கூறிய கருத்து தான் என்பதை இன்றைக்கு பார்க்க போகிறோம். அருமறை அந்த வேதத்தினுடைய பொருளானது இனிமையாக இருக்கும், வேதத்தினாலே நமக்கு மதுரமான பிரயோஜனங்கள் கிடைக்கும் என்று இந்த வரியிலே தெரிவிக்கிறாரே, அதுவும் வேதத்திலேயே இருக்கிற கருத்தா என்று கேட்டால், ஆமாம், அருமறையனுடைய பொருளானது இனியதாக இருக்கும் என்பதையும் வேதமே சொல்லி இருக்கிறது என்பதை இன்றைக்கு கேட்கப் போகிறோம். அருமறையின் பொருள் ஆய்ந்தெடுக்குங்கால் திருவுடன மறந்த தெய்வ நாயக என்று சொல்லும் பொழுது, அந்த வேதத்தின் பொருள் என்று பெருமாளையே சொல்லுகிறாரே, வேதத்துக்கு பெருமாள் தான் பரம்பொருள் தான் பொருளா என்று கேட்டால், அது நிச்சயமாக ஆச்சாரிய சுத்திகளில் இருந்து தெரிகிறது, அதை நாம் ஆட்சேபிக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு என்ன கேட்கிறோம்? வேதத்தினுடைய பொருள் பகவான் தான் என்பதையும் வேதம் சொல்கிறதா என்று கேட்கிறோம். அதற்கும் ஆமாம் என்று இன்றைக்கு பதில் தரப்போகிறோம்.
வேதத்தின் பொருளை ஆய்ந்த பிறகு எடுத்துக் கொள்ள வேண்டும், கிரகித்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் வேதமே சொல்லுகிறது. இப்படி அருமறையின் பொருளாய்ந்தெடுக்குங்கால் என்ற வரியிலே சொன்ன ஏழு எட்டு கருத்துகளிலே ஒவ்வொன்றும் வேதத்திலேயே சொன்ன கருத்துகள் தான் என்பதை இன்றைக்கு பார்க்க போகிறோம். இதிலே முதலாவது கருத்து அருமறை, அதாவது வேதம் அருமையானது, அரியது, கிடைத்தற்கரியது. துர்லபம் என்ற வார்த்தையாலே சொல்கிறான், முழுதாக கற்றுக்கொள்ள முடியாதது என்பது. வேதத்திலேயே காட்டகத்திலேயே ஒரு கதை வருகிறது. ஏதத்வா ஏதை ஸ்திரிபிராயுர் வீணன்வவோ ததா அதத இத்ரதனநூக்தமேவ ஏஹீமம் வித்தீஹி என்று. அதிலே வேதங்கள் அனந்தங்கள் ஆனபடியினாலே அவற்றுக்கு ஒரு அருமை இருக்கிறது. ஒருவர் ஆசைப்பட்டார் பரத்வாஜர் என்கிற முனிவர், திரும்பி திரும்பி பிறவிகள் எடுத்து ஒவ்வொரு ஜென்மத்திலேயும் வேதத்தின் ஒவ்வொரு பாகத்தை அத்தியயனம் பண்ணி இந்த மாதிரியாக வேதம் முழுதையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆரம்பத்திலே அந்த மறையானது அருமறை என்பது அவருக்கு தெரியாததாலே முழு மறையையும் தெரிந்து கொண்டு விட வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அவர் இந்திரனிடம் வரம் பெற்று தீர்க்கமான ஆயுஷ் பெற்று மூன்று ஆயுஷுகளிலேயும் வேதாத்தியனமே பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுதும் அந்த வேதமானது முடிவாக அவராலே கற்க முடியவில்லை. அப்பொழுது இந்திரன் அவரிடம் சொன்னான், நீர் மூன்று ஆயுள்களிலமாக சேர்ந்து கற்றுக்கொண்ட வேதமானது ஒரு மலை அளவிலிருந்து ஒரு கைப்பிடி அளவு போலே, மூன்று முஷ்டி அளவு போலே ஆகும். அது தவிர அந்த மலையிலே எவ்வளவோ பகுதிகள் கற்கப்படாதவை இருக்கின்றன. இந்த விகிதாச்சாரத்தை புரிந்து கொள்ளும் என்று இந்திரன் அவருக்கு சொன்னான். நீர் கற்காத பகுதிகள் தான் அதிகம் என்று. இதிலிருந்து என்ன தெரிகிறது? வேதமே சொல்கிறது வேதத்தை கற்பது கஷ்டம். ஏ வேதம் என்பது நாம் கற்கக்கூடிய அளவை விட மிக பெரிய அளவிலே இருப்பது. ஆயுள் முழுதும் செலவழித்தாலும் வேதத்தின் ஏதோ ஒரு சிறிய அல்பமான பகுதியைத்தான் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். மூன்று பூரண ஆயுள் காலத்திலே பரத்வாஜர் கற்றுக்கொண்ட வேத பகுதியானது முழு வேதத்துடன் ஒப்பிடும்போது ஒரு மலையிலே ஒரு கைப்பிடி அளவு மட்டுமே என்கிறான் இந்திரன். அதனாலே அவன் சொல்வது என்ன என்றால், வேதத்தை முழுதுமாக கற்க முயலாதீர், பின் என்ன பண்ணலாம், வேதத்தின் இன்பொருளை ஆய்ந்தெடுத்து கொள்ளவும் என்று இந்திரன் பரத்வாஜனுக்கு உபதேசிக்கிறான். வேதத்திலே ஒரு பகுதியை மாற்றும், எந்த பகுதியிலே இன்பொருளானது இருக்கிறதோ அதை மாத்திரம் ஆய்ந்து மற்றவற்றை எல்லாம் விட்டு விட்டு களைந்து விட்டு இதை மாத்திரமாக எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லிவிட்டு அவருக்கு சாவித்திரம் என்கிற வேத சாரத்தை உபதேசிக்கிறானா. ஆகையாலே மறையானது அரியது, முழுமையாக கற்க முடியாதது. அதனுடைய பொருள்களிலே இன்பொருள்களிலே நாம் ஆய்ந்தெடுத்து அதிலிருந்து வேத சாரமாக பகுதிகளை மட்டும் கற்பது சரி என்று இந்திரன் பரத்வாஜனுக்கு உபதேசம் பண்ணினதாக வேதத்திலேயே இருப்பதாலே இந்த கருத்து வேத கருத்து என்று சொன்னதாயிற்று. இன்னொரு விதமாகவும் வேதம் அருமையானது, துர்லபமானது, கிடைத்தற்கரியது என்பதை வேதம் தெரிவிக்கிறது நமக்கு. வேதத்தை கற்க வேண்டுமானால் முதலிலே உபநயனம் என்கிற ஒரு சம்ஸ்காரத்தை கொண்டாக வேண்டும் என்பது வேத விதி. அந்த உபநயனம் என்கிற சம்ஸ்காரத்திலே நடக்கிறது என்ன என்று அதிலே ஒரு பகுதியை மட்டும் நாம் புரிந்து கொள்வோமானால் வேதத்தினுடைய அருமை நமக்கு புரியும். ஆச்சாரியன்
அந்த சிறுவனிடம், உபநயனம் பண்ணி கொள்கிற சின்ன பையனிடம் ஆறு வாக்கியங்களை சொல்கிறார் உபநயனத்திலே. பிரம்மச்சாரியசி அபோஷன கர்ம குரு மாசுஷுப்சாஹ பிக்ஷாச்சரியம் சர ஆச்சாரியாதீனோ பவ என்று ஆறு வாக்கியங்களை உபநயன பந்தலிலே எல்லாருடைய முன்னிலையிலே அவருக்கு அந்த பையனுக்கு பிரம்மோபதேசம் பண்ணுகிற ஆச்சாரியன் அந்த பையனிடம் தெரிவிக்கிறார். அந்த பையன் அந்த ஆறு வாக்கியங்களிலே ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்ல வேண்டும். அவன் என்ன பதில் சொல்ல வேண்டும்? பாடம் என்று சொல்ல வேண்டும். ஆஹா, அப்படியா, புரிந்து கொண்டேன், நான் அப்படியே செய்கிறேன் என்று அர்த்தம். பாடம் என்றார் ஒவ்வொன்றுக்கும். அவர் பிரம்மச்சாரியசி என்ற உடனே அவன் பாடம் என்று சொல்ல வேண்டும். அப்போஷன என்று சொன்ன உடனே அந்த பையன் பாடம் என்று சொல்ல வேண்டும். இன்றைக்கும் உபநயன காலத்திலே கவனித்தோமானால் இது நடக்கிறது. இதிலே வேதத்தினுடைய அருமையைத்தான் தெரிவிக்கிறார் அவர். பையா, பிரம்மச்சாரி அசி, நீ பிரம்மா என்கிற வேதம் இருக்கிறதே, அதற்காக சாரி ஒழுக்கம் கொண்டவனாக இருக்கிறாய். இன்றைக்கு உனக்கு உபநயனம் ஆகிவிட்டது, நீ வேதம் கற்க ஆரம்பிக்கிறாய், அதற்கான ஒழுக்கங்கள் என்று சில ஒன்று. அந்த ஒழுக்கத்தை உடையவனுக்கு பிரம்மச்சாரி என்று பெயர். வேதத்துக்கான நெறிமுறைகள் கொண்டவன் என்று. அப்படியாக நீ இன்றிலிருந்து ஆகப்போகிறாய் என்று சொல்கிறார் முதல் வாக்கியம். அதற்கு அவன் பாடம். அப்படியே வேதத்தை கற்பதற்கான அந்த அருமையான வேதத்தின் அருமை புரிந்து கொண்டு கற்றுக்கொள்வதற்காக என்னென்ன ஒழுக்கங்கள் தவ நெறிகள் எல்லாம் உண்டோ அவற்றை நான் பின்பற்றுகிறேன் என்று பையன் பிரதிஜை பண்ணுகிறான், உறுதிமொழி ஏற்றுக்கொள்கிறான் என்று. அதற்கு பிறகு அபோஷன என்கிறார் ஆசிரியர். இதற்கு நேராக அர்த்தம் பார்த்தால் ஜலம் பருகவும் என்று அர்த்தம். இந்த ஒழுக்க முறையிலே ஜலத்திற்கு மிகவும் அதிகமான பங்கு உண்டு. சந்தியாவந்தன காலத்திலேயே கூட ஆபோஷணத்திலிருந்து ஆரம்பிக்கிறது அது. ஜலத்திலிருந்து புரோக்ஷணம், ஜலத்தை மந்திரம் சொல்லி சாப்பிடுவது என்பது. இது ஆகாரத்திலே ஏற்பட்ட கட்டுப்பாடுகள் பல இருக்கின்றனவே, அவற்றுக்கெல்லாம் உபலட்சணமாகிறது இந்த தீர்த்தபானம் என்பது. நீ வேதத்துக்கான தவநெறியை மேற்கொள்ளும் பொழுது மந்திரித்த தீர்த்தத்தை சாப்பிடுவது முதலான உணவு பழக்க வழக்கங்களிலே இருக்கிறவன் கட்டுப்பாடுகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ளு என்று ஆசிரியர் சொல்கிறார். மாணவன் பாடம் என்று பதில் சொல்கிறான் அதற்கு. பிறகு மூன்றாவது வாக்கியமாக கர்ம குரு என்கிறார் ஆசிரியர். வேதத்தை கற்க வேண்டுமானால் அந்த வேதத்தை கற்கிற வருஷங்கள் எல்லாவற்றிலும் பிரதி தினமும் பண்ண வேண்டிய கர்மாக்கள் என்று சில உண்டு. உதாரணமாக சந்தியாவந்தனத்துக்கு பிறகு பண்ணுகிற சமிதாதானம் என்பது, அது வேதத்தை கற்றுக்கொள்பவன் ஒவ்வொருவனும் பண்ண வேண்டிய நித்தியப்படி அக்னி ஹோமம் சமித்தாலே. இந்த மாதிரியாக வேதத்தை, அருமையான வேதத்தை பெறுவதற்கான கர்மங்களை எல்லாம் நீ பண்ணு என்று சொல்கிறார் ஆசிரியர். மாணவன் பாடம், அப்படியே பண்ணுகிறேன் என்று பதில் சொல்கிறான். பிறகு நாலாவது வாக்கியம் சொல்கிறார் மா சுஷுப்சாஹ, தூங்கி போய்விடாதே என்று சொல்கிறார். வேதத்தை கற்பவன் தூங்க வேண்டிய காலத்திலே மட்டும்தான் தூங்கலாம். அவனுக்கு தூக்கம், சோம்பல் முதலியவற்றை எல்லாம் விட வேண்டிய நிர்பந்தம் வருகிறது. அதனாலே உறக்கம் இல்லாமல் நீ வேதத்தை கற்றுக்கொள் என்று ஆசிரியர் சொல்லும் பொழுது அந்த மாணவன் பாடம், அப்படியே என்னுடைய உறக்கத்தை எல்லாம் வரையறுத்து கொண்டு நான் வேதம் கற்க முற்படுகிறேன் என்று உறுதி அளிக்கிறார். அதற்கு பிறகு ஐந்தாவது வாக்கியமாக பிக்ஷா சரியம் தர என்கிறார் ஆச்சாரியர். புதிய வாக்கியங்கள் பையனுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக பிக்ஷாச்சரியம் பண்ண வேண்டும் நீ
இதுவரையிலே காமச்சார காமவாத காமபக்ஷக என்று இருந்ததெல்லாம் இனிமேல் நடக்காது. இதுவரையிலே தந்தை தாய் முதலியவர்களின் அரவணைப்பிலே உண்டு வந்ததெல்லாம் இனிமேல் முடியாது. நீ பிச்சை எடுத்துத்தான் சாப்பிட வேண்டும். பிறரிடம் சென்று கிருஹிணியிடம் சென்று பவதி பிக்ஷாம் தேஹி என்று யாசித்து அப்படி கிடைத்த அன்னத்தை தான் நீ உண்ண வேண்டும் என்கிற நியமமும் உண்டு என்கிறார் ஆசிரியர். மாணவன் பாடம் அதே மாதிரி பிச்சை எடுத்து சாப்பிடுவதற்கே எனக்கு அன்னம் கொடு என்று கிருஹிணியிடம் சென்று யாசித்து கேட்டு பெற்ற அன்னத்தை சாப்பிடுவதற்கு நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று உறுதி அளிக்கிறார். அதற்கு பிறகு ஆறாவதாக ஆச்சாரியர் சொல்கிறார், ஆச்சாரியா தீனோ பவ, உனக்கு வேதம் கற்பிக்கும் ஆச்சாரியருக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும், அவருக்கு பணிவிடைகள் செய்ய வேண்டும். அதன் மூலமாகத்தான் உனக்கு நீ கற்றுக் கொள்ளுகிற வேதமானது உனக்கு பிரதிஷ்டிதமாகும். வேதத்தை எந்த ஆச்சாரியர் கற்றுக்கொள்கிறாரோ அவருக்கு அதீனமாக நீ இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதற்கும் அந்த மாணவன் பாடம் அப்படியே செய்கிறான். இதையெல்லாம் உபநயன முகூர்த்த காலத்திலேயே பந்தலிலேயே உறுதிமொழி ஏற்பதில் நடக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறார்களே. ஏன் என்றால் வேதம் கற்பது என்பது முழு நேர தொழில். ஏதோ ஒரு சமயத்திலே மற்ற காரியங்களை எல்லாம் முடித்து பண்ணிக்கொண்டு சிறிது நேரம் ஒவ்வொரு நாளும் கற்கலாம் என்று நாம் நினைக்கிறோமே, அப்படி கிடையாது. பிரம்மச்சாரியசி, அதே தொழிலாக நீ இருக்க வேண்டும். சில வருஷங்களுக்கு கற்கும் பருவத்திலே உணவு நாட்டங்கள் எல்லாம் குறைய வேண்டும், சுறுசுறுப்பு அதிகம் வேண்டும், தூக்கம் குறைய வேண்டும், பிச்சை எடுத்து சாப்பிட வேண்டும், ஆச்சாரியனுக்கு கீழ்ப்பணிந்தாக வேண்டும் என்றெல்லாம் நியமங்கள் உண்டு. இந்த ஆறுமே, ஆறிலே ஒவ்வொன்றுமே கடினமானவை. அவற்றை எல்லாம் அப்படியே பண்ணுகிறேன் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்ட பிறகுதான் உபநயனம் என்ற சம்ஸ்காரம் முடிவருகிறது. சில சமயங்களிலே யோசித்து பார்த்தால் நாம் இவற்றை எல்லாம் உபநயனத்தை எல்லாம் பண்ணிக்கொண்டு அதிலே உறுதிமொழிகள் எல்லாம் எடுத்துக்கொண்ட பிறகும் கூட அவ்வாறு செய்யாமல் இருப்பது பெரிய பாவம் என்று நமக்கு புரிகிறது. இந்த ஆறுக்கும் ஒப்புக்கொண்டு அவ்வாறே பண்ணுகிறேன் என்று உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளும் உபநயனத்தை விட்டுவிடலாமா? அல்லது அந்த உறுதிமொழி நாம் என்னென்ன உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறோம் என்பது தெரியாமலே உறுதிமொழிகளை மட்டும் கொடுத்து விட்டு அசட்டையாக இருந்து அந்த பாவத்தை ஏற்றுக்கொள்ளலாமா என்றால் இரண்டாவதே பரவாயில்லை என்று இப்பொழுது நாம் எல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறோம். பாடம் என்று அவன் கூறும் பதில் ஒவ்வொன்றும் அந்த மாதிரியான உறுதிமொழியாகும். இப்பொழுது சொல்ல வந்தது, இப்படியெல்லாம் விதிப்பதன் மூலம் வேதத்தினுடைய அருமையை வேதமே விளக்கியது என்கிற கருத்து. வேதமே மறையானது, அருமறை, மிகவும் அருமையான மறை, அதை மற்ற நூல்களோடு சமமாக வைத்துவிட முடியாது என்று. இந்த அருமறையின் பொருள் ஐந்தெடுக்குங்கால் என்ற வரியிலே புதைந்திருக்கிற நிறைய கருத்துகளிலே ஒரு கருத்தை இதுவரை கேட்டோம், வேதமானது அரியது, மிகவும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டிய வஸ்து, சுலபமாக கிடைப்பிடாது. தவ நெறிகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு உறுதிமொழிகளை எல்லாம் பண்ணி அதன்படி வாழ்க்கை முறையையே மாற்றிக்கொண்டு பல வருஷங்கள் சிரமப்பட்டு பெற வேண்டிய வஸ்து அது என்பதை அருமறை என்ற பதத்திலே சொன்ன கருத்தை வேதமே தெரிவிக்கிறது என்பதை இதுவரை பார்த்தோம். இப்பொழுது இரண்டாவது கருத்து, வேதம் மறை என்பது. வேதத்திற்கு மறை என்று ஏன் பெயர் வந்தது என்றால் அது மறைக்க வேண்டிய ஒன்று, அது மறைக்க பயன்படுத்துகிற ஒன்று. அதில் இருக்கிற மந்திரங்கள் ஒவ்வொன்றும் மறைக்க வேண்டிய மந்திரங்கள், பகிரங்கமாக உத்கோஷித்து வைக்க விட முடியாது. மற்ற சகஸ்ரநாமம் முதலிய மற்ற ஸ்தோத்திர கிரந்தங்களை எல்லாம் ஒலி பெருக்கி வைத்து கொண்டு வீதிகளிலே நாம் பாராயணம் பண்ணலாம். ஆனால் வேத மந்திரங்களை ஓதும்போது, உதாரணமாக காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கும் பொழுது ஒலி பெருக்கி வைத்து கொண்டு பகிரங்கமாக பண்ணக்கூடாது. வேத மந்திரங்களை மறைக்க வேண்டும். நாமெல்லாம் மறுபடியும் அதே உபநயன பந்தலிலேயே கவனித்திருக்கலாம்,
பிரம்மோபதேசம் என்கிற காயத்ரி மந்திர உபதேசம் நடக்கும் பொழுது உபதேசிக்கிற ஆச்சாரியர் பொதுவாக குழந்தையினுடைய தகப்பனாராக இருப்பார். அவரும் உபதேசம் பெறுகிற பையன், இவர்கள் இருவரும் ஒரு பட்டு வஸ்திரத்வாலே தங்களுடைய சரீரத்தை இருவரும் சேர்த்து மூடிக்கொண்டு அங்கே இருக்கிற மூன்றாம் மனிதர்களுக்கு காதிலே விழாதபடியாக ரகசியமாக அந்த மந்திரோபதேசத்தை நடத்துகிறார்கள் என்பது. ஆச்சாரியர் உபதேசிக்கிறார், மாணவன் அவர் கூறியதை அனுமதிக்கிறான், அவர் கூறியது போலவே அவனும் தந்தை சொல்லிக் கொள்கிறான். அப்பொழுது அது ரகசியம் என்பது எல்லாருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக, மந்திரம் எல்லாருக்கும் தெரியக்கூடாது ஆனால் மந்திரம் எல்லாருக்கும் தெரியக்கூடாது என்பது எல்லாருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக பந்தலிலே பட்டாலே போர்த்தி கொண்டு அந்த உபதேசம் நடைபெறுகிறது. வேதத்திலே இருக்கிற மந்திரங்கள் எல்லாமே ரகசியமானவைதான். பல பேர் கூடி இருக்கும் பொழுது சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் இந்த மாதிரி எல்லாம் வியவஸ்தை பண்ணிக்கொண்டு சொல்ல வேண்டி இருக்கிறது. மந்திரத்தை மறைக்க வேண்டும், இந்த மந்திரத்தை மறைக்க வேண்டும் என்கிற கருத்து வேதத்திலேயே இருக்கிறதா என்று இப்பொழுது கேள்வி. அதுவும் வேதம் என்பது மறைக்க வேண்டிய வஸ்துதான் என்பதும் வேதத்திலேயே இருக்கிறது என்பது நமது பதில். வேதத்துக்கு சந்தஸ் என்கிற ஒரு பெயரை வேதமே கொடுத்திருக்கிறது. அந்த சந்தஸ் என்ற பெயர் ஏன் கொடுத்திருக்கிறது என்பதையும் வேதமே விளக்குகிறது. தச்சந்தசம் சந்தஸ்வம் என்று சது என்கிற வினையிலிருந்து அந்த சந்தஸ் என்கிற பதம் வந்திருக்கிறது. தற்பொழுது கூட மற்ற பதங்களை சொல்லி பார்த்தால் ஆச்சாதனம் சாதயதி முதலிய பதங்களை சொல்லி பார்த்தால் மறை சாதகத்தை என்றால் மறைக்கிறான், ஆச்சாதனம் என்றால் மறைக்க பயன்படுகிற வஸ்து போர்வை. இதே மாதிரி சந்தஸ் என்ற பெயர் அதே வினையடியில் இருந்து வந்த காரணத்தினாலே சந்தஸ் என்று வேதத்துக்கு பெயர். அது மறைக்க வேண்டிய வஸ்து என்பதை உணர்த்துகிறது. வேதத்தை பகிரங்கமாக ஒலி பெருக்கிகள் எல்லாம் வைத்து கொண்டு சபைகளிலே ஓத வேண்டாம், அது மறைக்க வேண்டிய வஸ்து என்பது இந்த கருத்து. அருமறை என்பதிலே இதுவரை இரண்டு கருத்துக்களை கேட்டோம். வேதம் மறைக்கப்பட வேண்டிய வஸ்து என்று ஒன்று, வேதம் அருமையாக சிரமப்பட்டு கற்றுக்கொள்ளக்கூடிய வஸ்து என்பது இரண்டாவது. மூன்றாவது கருத்து அருமறை இன்பொருள் என்பது. அருமறை இருக்கிறதே அது இனிய பொருள். பொருள் என்றால் இங்கே வஸ்து என்று அர்த்தம். இனிய பொருள் என்றால் பால் தேன் முதலிய வஸ்துக்கள் எல்லாம் இனிய பொருள் என்று நமக்கு தெரியுமே, அதுபோலவேதான் இந்த அருமறை இருக்கிறதே அருமையான வேதம், அது கூட ஒரு மதுர வஸ்து என்று அருமறை இன்பொருள் என்பதற்கு அர்த்தமாகும். வேதம் அப்படி மதுரமான வஸ்துவா என்று கேட்டால், ஆமாம், வேதம் மதுரமான வஸ்து என்பதை வேதமே ஓதுகிறது என்று நாம் சொல்ல போகிறோம். எங்கே வேதம் தன்னை பற்றி மதுரமான வஸ்து என்று சொல்லிக் கொள்கிறது என்றால், இப்பொழுது தைத்திரிய ஆரண்யகத்திலிருந்து ஒரு பகுதியை ஓதப் போகிறோம் கேட்டால் அந்த பகுதியிலே வேதத்தினுடைய மாதுரியத்தை சொல்லுகிறார். யஜூகும்ஷி கிருத்தூல்யூமேபவத்தை மதோ
கூல்ய. இதனுடைய அர்த்தம் வேதத்திலே ரிக், யஜுஸ், சாமம், அதர்வம் என்று நாலு வகைகள் இருக்கின்றனவே, இந்த நாலு வகைகளும் இன்பொருள்களிலே மதுர வஸ்துக்களிலே நாலு பொருள்களுக்கு சமமாக இருக்கின்றன. பால், நெய், சோமம், தேன் என்கிற நாலு மதுர வஸ்துக்களும் இந்த நாலு வேதங்களும் சமம். வேதத்தை ஓதும் பொழுது ரிக்வேதத்தினாலே பால் பெருகும், யஜுர்வேதத்தினாலே நெய் பெருகும் பித்ருக்களுக்கு, சாமவேதத்தினாலே சோம ரசம் பெருகும், அதர்வ வேதத்தினாலே தேன் பெருகும் என்று வேதம் சொல்கிறது. இதன்படி அருமறை என்பதே ஒரு இன்பொருள், ஒரு மதுர வஸ்து. ரிக்வேதம் பாலாய்ப்பெருகும், யஜுர்வேதம் நெய்யாய்ப்பெருகும், சாமவேதம் சோமமாய்ப்பெருகும், அதர்வவேதம் தேனாய்ப்பெருகும். நாம் ஓதுகிற வேதமே ஒரு இன்பொருள் ஆகும் என்று வேதமே தெரிவிக்கிறது. அருமறை இன்பொருள் என்று இதுவரை பார்த்தோம். அடுத்தது அருமறையின் பொருள், அருமையான வேதத்தினுடைய அர்த்தம். பொருள் என்பதற்கு முதலிலே வஸ்து என்று அர்த்தம் சொன்னோம், திரவியம் என்று. இப்பொழுது பொருள் என்பதற்கு அர்த்தம் என்று அர்த்தம் சொல்கிறோம். வேதத்தின் அர்த்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இதிலே இரண்டு அபிப்பிராயங்கள் இருக்கின்றன. முதல் அபிப்பிராயம், வேதத்துக்கு சப்தமே முக்கியம், அர்த்தம் இரண்டாம் பட்சம்தான். இந்த அபிப்பிராயம் ஏன் பலடைவிலே வலுப்பட்டது என்று கேட்டால், அர்த்தம் தெரியாமலே கூட வேதத்தை ஓதுவதாலே நமக்கு பலன் கிடைத்து விடுகிறதை நாம் நேரடியாக காண்கிறோம். காயிரேஷ்டி வருண ஜபம், புத்திர காமேஷ்டி முதலியவற்றை எல்லாம் எந்தெந்த வேத பகுதியை ஓதுகிறோமோ அவற்றுக்கெல்லாம் அர்த்தம் தெரியாமல் ஓதினாலே கூட அந்த மந்திரத்தினுடைய சாமர்த்தியத்தினாலே, வருண ஜபம் பண்ணினால் மழை பெய்கிறது, அந்த வருண ஜபத்திலே இருக்கிற மந்திரத்துக்குள்ள அர்த்தத்தை எல்லாம் நாம் ஸ்மரிக்க வேண்டிய அவசியமில்லை. புத்திர காமேஷ்டி பண்ணால் பின்னே பிள்ளை பிறக்கிறது என்பதை எல்லாம் நேரடியாக மக்கள் பல தலைமுறைகளாக பார்த்தபடியினாலே அவர்கள் வேதத்தினுடைய சப்தத்துக்கு இருக்கிற வலிமையை கண்டுகொண்டபடியினாலே அதனுடைய அர்த்தம் என்னவானால் என்ன என்று விடுவதில் தவறில்லை என்று நினைக்கிறார்கள். அது வாஸ்தவம் ஒரு விதத்திலே. ஆனாலும் கூட அருமறையின் பொருளை கூட நாம் ஆய்ந்தெடுக்க வேண்டும், வேதத்தின் அர்த்தத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தை அர்த்தத்துடன் அர்த்தானுசந்தானத்துடன் ஓதினால் அதே பிரயோஜனமானது இன்னும் விரைவிலே இன்னும் நல்ல முறையிலே நமக்கு கிடைக்கும். எதேவ வித்யா கரோதி ததேவ வீரியவத்தரம் பவதி என்று வேதமே சொல்லுகிறது. அர்த்தத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள், அர்த்தானுசந்தானத்துடன் நீங்கள் அதே கர்மங்களை பண்ணினால் உங்களுக்கு கிடைக்கும் பலனானது வீரியவத்தரமாக, முன்னே அர்த்தானுசந்தானம் இல்லாமல் பண்ணும் பொழுது கிடைத்த பலனை விட அதிக வலுவுடையதாக உங்களுக்கு கிடைக்கும் என்று வேதம் சொல்கிறதுனாலே அருமறையின் பொருளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை வேதமே சொல்கிறது என்றதை இப்பொழுது பார்த்தோம். அதற்கு மேலாக அர்த்தத்தை வேதத்து வேத மந்திரங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி வேதம் சப்தத்தை விட அர்த்தம் முக்கியம் என்பதையும் பற்றி போதிய ஒரு பிரகரணம் உண்டு. காடகம் என்கிற இடத்திலே யஸ்தன்ன வேத கிம்ருச கரிஷ்யதி யைத்தத்விதுஸ்த இமே சமாசத இதி என்று
வேதத்தினுடைய பரம பிரதிபாத்தியமான ஒரு அர்த்தம் இருக்கிறதே, அதை புரிந்து கொள்ளாதவன் கிம் ரிஜா கரிஷ்யதி, வெறுமே ரிக்கிருக்கிறதே வாயாலே ஓதுகிற வாக்கியம், அதனாலே என்ன பலன் அடையப் போகிறான்? வேதத்தின் பொருளான பரம்பொருளை உணராதவன் அந்த வேதத்தாலே என்ன பண்ணப் போகிறான்? அவனுக்கு ரிஜா யஜுஷா சாம்னஹ அர்த்தஹ சாம்னா அர்த்தஹ நாஸ்தி, ரிக்கினாலோ யஜுஷினாலோ சாமத்தினாலோ ஒரு அர்த்தம், ஒரு பொருள், ஒரு பிரயோஜனம் கிடையாது. இந்த இடத்துல பொருள் என்பதற்கு மூன்றாவது அர்த்தம் சொல்கிறோம், பிரயோஜனம் என்று. அர்த்தோ நாஸ்தி ரிஜா யஜுஷா சாம்னா அர்த்தோஸ்தி என்று வேத வாக்கியம். அர்த்தம் கிடையாது என்றால் பிரயோஜனம் கிடையாது என்று. பொருள் என்பதற்கு வஸ்து என்று ஒரு அர்த்தம், பதத்துக்கும் அதனுடைய பொருளுக்கும் இருக்கிற சம்பந்தம் இருக்கிறதே, பதத்தின் பதத்தாலே அபிதேஜமான பொருள், அது ஒரு அர்த்தம். மூன்றாவதாக பிரயோஜனம் என்று ஒரு அர்த்தம். அருமறையின் பொருள் இருக்கிறதே வேதத்துக்கெல்லாம் பிரயோஜனமானவன் அவன்தான் திரிகுணமர்ந்த தெய்வநாயகன். அவனை உணராதவன் வேதத்தை எவ்வளவு ஓதினாலும் பிரயோஜனம் இல்லாமலே ஓதுகிறான் என்று ஆகிவிடும் என்பதையும் வேதமே தெரிவிக்கிறது. மந்திர விதேவாஸ்மி பகவன் நார்த்த விதி ஆத்ம விதி என்று வேதம் சொல்கிறது. சில பேர் மந்திரத்தை மட்டும் தெரிந்து கொண்டு இருக்கிறார்கள், இந்த மந்திரத்தின் அர்த்தமான ஆத்மா இருக்கிறானே பரமாத்மா அவருக்கு தெரிந்து கொள்ளாமலே போய்விடுகிறார்கள், அந்த மாதிரி நிலை உண்டு. அதனாலே அப்படி நின்று விடாமல் நான் அருமறையையும் தெரிந்து கொள்ள வேண்டும், அருமறையின் பொருளான பகவானையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த மும்மணிக்கோவை வரி சொல்கிறதே. அதற்கு மூலமான கருத்து வேதத்திலேயே இருக்கிறது. அந்த அருமறையின் பொருள் யார் என்று கேட்டால், இந்த மும்மணிக்கோவை வரியிலே அருமறையின் பொருள் அகிந்தெடுக்குங்கால் திருவுடன் அமர்ந்த தெய்வநாயகன் என்று. பகவான் அவன்தான் அருமறையின் பொருள். இப்படி அருமறையின் பொருளானது பகவான் தான் என்பதை வேதமே சொல்கிறதா என்று நாம் தேட வேண்டும். ஏன் தேட வேண்டும் என்றால், அந்த வேதத்திலே நாம் ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது பார்த்தால் மலைகளை பற்றி, மடுகளை பற்றி, சமுத்திரங்களை பற்றி, நதிகளை பற்றி எல்லாம் வேதம் பேசுகிறது. அப்போ மறையின் பொருள் என்று நாம் எதை எடுத்துக்கொள்வது? சிந்து பர்வத கிரி பூமி முதலிய எத்தனையோ வேதங்களில் வருகின்றன, அவையெல்லாம் மறையின் பொருள் அல்லவா என்று கேட்டால், மறையின் பொருள் என்பது அவை கிடையாது. எந்த பொருளை நாம் மறையினால் மட்டுமே தெரிந்து கொள்ளுகிறோமோ, கண்ணாலே காண முடியவில்லையோ, காதாலே கேட்க முடியவில்லையோ, அந்த பொருள்தான் மறையின் பொருள். எல்லா வேதங்களும் எந்த ஒரே பொருளை பற்றி பேசுமோ அதுதான் மறையின் பொருள். மறையின் பொருள் என்பதை நாம் மேலெழுந்த வாரியாக பார்த்துவிட முடியாது. மறையின் பொருளை நாம் ஆய்ந்து எடுக்க வேண்டும் என்கிறார் மும்மணிக்கோவையிலே இந்த வரியிலேயும் கூட. வேதம் மறையின் பொருள் என்று ஒருவனை சொல்கிறது. சர்வே வேதா யத்ரைகம் பவந்தி என்று ஒரு வாக்கியம். எல்லா வேதங்களும் எந்த ஒரு கருத்திலே ஒருமித்து நிற்கின்றனவோ, அப்படி வேதங்களுக்கெல்லாம் சேருமகமான ஸ்ருதி சாகரன் என்று பெயர் பெற்ற பரமாத்மா மறையின் பொருள். அவனை தெரிந்து கொள்வதற்கு வேதம் ஓதுதல் என்பது உபாயமாகிறது. தமேதம் வேதானுவசனேன பிராமணா விவிதிஷந்தி என்கிறது வேதத்தின் பகுதியான உபனிஷத். அந்த பரம்பொருளை பிராமணர்கள் எல்லாம் எப்படி தெரிந்து கொள்கிறார்கள், எதன் மூலமாக தெரிந்து கொள்ள
ஆசைப்படுகிறார்கள் என்று கேட்டால் வேதானுபச்சனேன, வேதத்தில் உள்ள வார்த்தைகளை அனுவதிப்பதன் மூலமாக அவர்கள் அந்த பிரம்மத்தை தெரிந்து கொள்கிறார்கள். கடவுளை வேதத்தால் அறிய முற்படுகிறார்கள், அவர்கள்தான் பிராமணர்கள். பிராமணன் என்ற வார்த்தைக்கு பிரம்ம என்கிற பதத்திலிருந்து நிஷ்பத்தி சொல்ல வேண்டும். பிரம்ம என்ற பதத்துக்கு வேதம் என்றும் கடவுள் என்றும் இரண்டு அர்த்தங்கள் உண்டு. பிராமணன் என்கிறவன் வேதம் என்கிற பிரம்மத்தின் மூலம் கடவுள் என்கிற பிரம்மத்தை விவிதிஷா பண்ணுகிறான், அறிய விரும்புகிறான், அவன்தான் பிராமணன். பரமாத்ம ஞானத்துக்காக பாடுபடுபவனுக்கு பிராமணன் என்று பெயர். அது அந்த பாடு எதன் மூலமாக நடக்கிறது என்றால் வேதானுவச்சனேன, வேதம் ஓதுவதன் மூலமாக நடக்கிறது. ஆகையாலே வேதத்தினுடைய பிரயோஜனம் வேதத்தினுடைய அர்த்தம் என்று இரண்டுமே பிரம்மதான். அருமறையின் பொருள் தெய்வநாயகன் என்று இங்கே சொல்கிறார். அது வேதத்திலேயே இருக்கிற கருத்து. கடவுளை வேதத்தால் அறிய முற்படுகிறார்கள் என்ற கருத்து. வேதத்தால் மட்டுமே அவனை அறிய முடியும் என்கிறது இன்னொரு வேத வாக்கியம். நாவேதவின் மனோ தேதம் பிருஹந்தம் என்று. ந அவேதவித்து மனுதே தம் பிருகந்தம். அந்த பிருகன் இருக்கிறானே, பிருகன் என்ற கடவுளுக்கு பெயர். தமிழிலே சொன்னால் பெருமாள் என்று அர்த்தம். பிருகன் என்றால் மிக பெரியவன் என்று. அந்த பிருகந்தம் பெருமாளை அவேதவித்து ந மனுதே, வேதத்தை தெரிந்து கொள்ளாதன் புரிந்து கொள்ள முடியாது, வேறு வழி கிடையாது பிரம்ம ஞானத்துக்கு. வேதாத்யயனம் பண்ணி வேதம் மூலமாக மட்டுமே அறியக்கூடிய பொருள் பிரம்மம் என்பது என்று வெதிரேக முகத்தாலேயும் வேதம் சொல்கிறது. ஓரிடத்திலே வேதத்தை ஓதி பிரம்மத்தை தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்கிறது. இன்னொரு வேத வாக்கியமானது வேதத்தின் மூலம் இல்லாமல் வேறு விதமாக பெருமாளை தெரிந்து கொள்ள முடியாது என்கிறது. அதனாலே அருமறையின் பொருள் ஆய்ந்தெடுக்குங்கால் அவன் அந்த பரம்பொருள்தான் என்று வேதம் தெரிவிக்கிறது. அடுத்த கருத்து என்பது அருமறை மூலம் நாம் ஆய்ந்து எடுக்க வேண்டும். ஆய்ந்து என்றால் இரண்டு அர்த்தங்கள். ஒன்று ஆராய்ந்து என்று, ஆலோசித்து விசாரங்கள் பண்ணி பார்த்து அதற்கு பிறகு அந்த அர்த்தத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். வேதத்திலே வேதத்துக்கு என்ன அர்த்தம் என்பதை தீர்மானிப்பதற்காக பண்ணுகிற விசாரத்துக்கு மீமாம்சா என்று பெயர். வாக்கியார்த்த விசாரம் என்கிற மீமாம்சை முக்கியம். இந்த மீமாம்சா என்கிற பதத்தை வேதமே அடிக்கடி சொல்லும். த்ரோபயோர் மீமாம்சா என்று ஒரு இடத்திலே, இதி மீமாம்சந்தே ப்ரஹ்மவாதினஹ என்று ஒரு இடத்திலே, இந்த மாதிரி எல்லாம் வேதம் ஓதுகிறவர்கள் இருக்கிறார்களே பிரம்மவாதிகள், கடவுளை பற்றி விசாரம் பண்ணுபவர்கள் இருக்கிறார்களே பிரம்மவாதிகள், அவர்களெல்லாம் மீமாம்சந்தே, இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா என்று பல விகல்பங்களை முன்வைத்துக் கொண்டு அதிலே நிஷ்கர்ஷம் பண்ணுவதற்காக விசாரங்களை பண்ணுகிறார்கள். அருமறையின் பொருள் ஆய்ந்து, அதை ஆராய்ந்துதான் எடுத்துக்கொள்கிறார்கள். அது ஆராய்ந்து எடுக்க வேண்டிய வஸ்து. அருமறையின் பொருள் இன்னொரு அர்த்தம். அருமறை
என்கிற கதாம் வேற்றுமை உருவுக்கு சம்பந்த சாமானிய சஷ்டி என்று சொல்வார்கள். அருமறை சம்பந்தப்பட்ட வஸ்து பொருள் என்று. தங்கத்தின் மோதிரம் என்ற வழக்கிலே மோதிரம் தங்கத்தால் ஆனது என்று அர்த்தம் கிடைப்பது போலே, பகவானே வேதமயமானவன் என்ற அர்த்தமும் உண்டோ, அருமறையின் பொருள் அவன் என்பதற்கு. இந்த இடத்துல பொருள் என்றால் வஸ்து, அருமறையின் பொருள் என்றால் வேதமயமான வஸ்து. வேத மூர்த்தியாக இருக்கிறவன் பகவான். பகவான் வேதமூர்த்தி என்பதையும் வேதமே தெரிவிக்கிறது. வேதத்திலே சாரமான பகுதிகள் இருக்கும், அசாரமான பகுதிகள் இருக்கும். இவற்றிலே அசாரத்தை எல்லாம் களைந்து எடுத்து நீக்கிவிட்டு சாரமான பகுதியை மட்டும் கிரகிக்க வேண்டும். ஆய்ந்து என்பதற்கு கோது ஆய்வது போலே அசாரத்தை ஒதுக்கிவிட்டு என்று இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. அருமறையின் பொருளை ஆய்ந்து சாரத்தை மட்டும் கிரகிக்க வேண்டும் என்பது நாம் இன்றைய தினம் ஆரம்பத்திலே சொன்ன ஒரு ஆச்சாரத்திலே பரத்வாஜருக்கு வேதம் மொத்தத்தையும் நீர் கற்றுக்கொள்ள முயல வேண்டாம், அதனுடைய சாரமாக சாவித்திரம் என்கிற மந்திரத்தை உமக்கு உபதேசிக்கிறேன் என்று இந்திரன் சொல்கிறானே. ஏ ஹீமம் வித்ஜி அஜம், இந்த சாவித்திரம் என்கிற மந்திரமானது சர்வ வித்யா என்பதற்கு சமமாக ஆகிறது என்று. அப்படித்தான் நாம் வேதத்தின் பொருளை ஆய்ந்து எடுக்க வேண்டும், கோது நீக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும் வேதமே தெரிவிக்கிறது. இதுவரை நாம் என்ன கேட்டோம்? அருமறையின் பொருள் ஆய்ந்தெடுக்க வேண்டும். அப்படி ஆய்ந்தெடுத்தால் அந்த அருமறையின் பொருள் பெருமாள் தான் என்பது நமக்கு தெரியும் என்று கேட்டோம். அப்படி அருமறையின் பொருள் ஆய்ந்தெடுக்குங்கால் நமக்கு புரிவது என்ன? அந்த அருமறையின் பொருளாக என்றால் திருவுணர்ந்த தெய்வநாயகானி என்பது. அப்படி அருமறையின் பொருளை நாம் ஆராய்ந்தும் கோது களைந்தும் எடுத்துக்கொள்ளும் பொழுது கிடைக்கிற வஸ்து திருவுடன் அமர்ந்த தெய்வநாயகன். திருவுடன் லக்ஷ்மி விசிஷ்டனாக ஸ்ரீயப்பதியாக இருக்கிறவன் தெய்வநாயகன். அவன் லக்ஷ்மி விசிஷ்டன் என்பதையும் வேதம்தான் நமக்கு தெரிவிக்கிறது. ஆனீதவாதம் ஸ்வதயா தத் ஏகம் என்கிறது வேதம். ஆனீத் மூச்சு விட்டது, அவாதம் காற்றில் அகலே. பகவான் மூச்சு விடுவது காற்று மூலம் கிடையாது, பகவான் உயிர்த்திருப்பது எதனாலே என்றால் ஸ்வதயா, ஸ்வதா என்பவளாலே, என்பவளோடு கூட. அங்கே ஸ்வதா என்பது லக்ஷ்மி தான் என்று ஓராண் வழியான சம்பிரதாயத்திலே அர்த்தம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஸ்ரீபாஷ்ய ஸ்ருத பிரகாசிகா முதலிய கிரந்தங்களிலே இந்த அர்த்தத்தை அனுமதித்திருக்கிறார்கள். லக்ஷ்மியோடு கூடினவனே பரம்பொருள் என்று. ஸ்பஷ்டராகவே கூட புருஷ சௌக்தத்திலே ஸ்ரீஷ்டதே லக்ஷ்மீஷ்ட பத்னியோ என்ற அந்த விராட் புருஷனுக்கு பத்னியாக லக்ஷ்மியை பேசினது உண்டு. லக்ஷ்மியை பத்தின ஸ்ரீ சூக்தத்திலே தேவஜுஷ்டமுதாராம் என்று தேவனோடு கூடினவள் லக்ஷ்மி என்றும், அந்த தேவன் யார் என்றால் திவ்யோ தேவ ஏகோ நாராயண என்று வேறொரு உபனிஷத் சொன்னது போல, தேவன் என்றும் ஏகன் என்றும் ஒருவன் சொன்னால் அவன் நாராயணன்தான் என்றும் வேதம் அடிக்கடி விளக்குவதாலே திருவுடன் அமர்ந்த என்பது சொன்னதாகிறது. வேதம்
அந்த பரம்பொருளை தெய்வ நாயகன் என்று சொல்லிற்றா என்று கேட்டால், ஆம், அவனை தேவதைகளுக்கெல்லாம் முற்பட்டவனாக, தேவதைகளுக்குள்ள உயர்ந்தவனாக, தேவதைகளுக்கு தலைவனாக வேதம் சொல்கிறது. எங்கே வேத கருத்து, தெய்வ நாயகன் என்கிற கருத்து எந்த வேத வாக்கியத்திலே இருக்கிறது என்று கேட்டால், பல இடங்களிலே இருக்கலாம். அதிலே ஒன்று, தேவன் மட்டுமல்லாமல் எல்லாவற்றுக்கும் நாயகன் என்கிற கருத்து. சர்வஸ்யவசி சர்வஸ்யேஷான சர்வஸ்யாதிபதி, சர்வஸ்யாதிபதி சர்வஸ்யேஷான சர்வஸ்யவசி, எல்லாருக்கும் அதிபதி, எல்லாருக்கும் ஈசன் அடக்கி ஆளுபவன், எல்லாரையும் தன்னுடைய வசத்திலே வைத்திருப்பவன் என்று அவன் நாயகன் என்பதை தெரிவிக்கிறது வேதம். அவன் தேவன் என்பதையும் தெரிவிக்கிறது வேதம். பல தடவை இந்த வாக்கியத்தை மறுபடி மறுபடி சொல்கிறது உபனிஷத்து. திவ்யோ தேவ ஏகோ நாராயண என்கிற வாக்கியத்தை, தேவன் என்றாலும் ஏகன் என்றாலும் நாராயணன் என்றாலும் அவன் ஒருவனே. நாராயணனை பற்றிய அனுவாக்கம் ஆரம்பத்திலேயே, சஹஸ்ரசீர்ஷம் தேவம் என்றுதான் ஆரம்பிக்கிறது. அவன் தேவன், அவன் நாயகன். அவன் தெய்வ நாயகன் என்பதற்கு இரண்டு விதமாக அர்த்தம் பார்க்கிறோம். தேவதைகளுக்கு, தேவர்களுக்கு நாயகன் என்று ஒன்று, தேவனாயும் நாயகனாயும் இருப்பவன் என்று இன்னொன்று. இரண்டாவது அர்த்தம் சொல்லும் பொழுது, அவன் தேவன் என்று சொல்கிற வேத வாக்கியங்களையும் அவன் நாயகன் என்று சொல்கிற வேத வாக்கியங்களையும் தனித்தனியே காண்பிக்கிறோம். அவன் தேவர்களுக்கெல்லாம் முதல் தேவன். பூர்வோயோ தேவேப்யோ ஜாதஹ என்கிறது புருஷ சூக்தம். தேவதைகளிலே அவன் முதல்வனாக ஆனவன் என்று அர்த்தம். பூர்வக முதல்வன், அவனை தேவதைகளுக்குள்ளே உயர்ந்தவனாக காட்டுவதும் வேத வாக்கியங்களே. வேத வாக்கியங்களை தவிர வேறு என்ன சான்றுகள் நமக்கு உண்டு பகவானை பற்றி அறிவதற்கு? ஒன்றுமே கிடையாது. அதனாலே பகவானுடைய படிகள் அனைத்தும் வேதம் காட்டும் என்பதற்கு அதிலே சந்தேகமே எழப்போவதில்லை. எதற்காக இவ்வளவு சொல்கிறோம் என்றால், வேதங்கள் அனந்தங்களானபடியாலே, நமக்கு வேதம் மொத்தம் தெரியாதானபடியினாலே, இந்த மும்மணி கோவிலே 36 வரிகளிலே சொன்ன 100 கருத்துகள் வேதம் தான் காட்டியிருக்கும் என்று அனுமானிக்க முடிந்தாலும் கூட, நமக்கு தெரிந்த வேத பகுதிகளே அவையெல்லாம் காட்டுகின்றன என்று வேதத்தை ஓதி, வேத வாக்கியங்களை ஓதி நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தெய்வங்களுக்குள்ளே உயர்ந்தவன், தெய்வங்களுக்கெல்லாம் நாயகனானவன் இந்த பகவான் விஷ்ணுதான் என்பதை வேத வாக்கியம், எந்த வேத வாக்கியம் காட்டுகிறது என்றால், அக்னிரவமோ தேவதானாம் விஷ்ணு பரமஹ என்றும் ஒரு வேத வாக்கியம் இருக்கிறது. அந்த வேத வாக்கியம் நிறைய தேவதைகள் இருப்பதாகவும், அந்த தேவதைகளுக்குள்ளே அக்னி என்கிற தேவதை தாழ்ந்த தேவதை என்றும், விஷ்ணு என்கிற தேவதை உயர்ந்த தேவதை என்றும், அவர்களுக்குள்ளே உயர்வு தாழ்வுகள் இருப்பதையும் வேதம் காட்டி, அந்த தெய்வங்களுக்கெல்லாம் நாயகனாக, உயர்ந்தவனாக, முதல்வனாக விஷ்ணு என்கிற தேவதையை வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆகையாலே திருவுடன் அமர்ந்த தெய்வ நாயக நீ என்று இந்த வரியிலே சொன்ன கருத்துகள் எல்லாம் கூட வேதத்திலேயே காட்டப்பட்ட கருத்துகள். அனைத்தும் தொல்வகை காட்டும் துணிந்து தூமரையே என்பதை இன்றைக்கு அனுபவித்தோம். அவன் நம் நாயகனான தெய்வம்,
அவன் தெய்வமாகவும் நாயகனாகவும் ஆனவன். அவன் தெய்வங்களுக்கெல்லாம் நாயகன் என்ற மூன்று அர்த்தங்களும் தெய்வநாயகா என்ற பதத்திலே கிடைக்குமே, இந்த மூன்று அர்த்தங்களுமே வேதத்திலே காட்டப்பட்ட அர்த்தங்கள் தான். இவ்வாறாக இன்றைக்கு அருமறையின் பொருளாய்ந்தெடுக்குங்கால் திருவுடனமர்ந்த தெய்வநாயகதி என்கிற இரண்டு வரிசையிலே கிடைக்கிற ஏழு எட்டு அர்த்தங்கள் தாத்பரியங்கள் சர்வமும் தொல்வகை காட்டும் துணிந்து தூமரையே என்று கடைசி வாக்கியத்திலே சொன்னார் போலே வேத வாக்கியங்களிலே இருக்கிற கருத்துகள் தான் என்பதை இன்றைக்கு அனுபவித்தோம். அடுத்த வாரம் இந்த 36 வரிகளிலே மற்ற வரிகளிலே இருக்கிற கருத்துகள் எல்லாம் கூட வேத வாக்கியத்திலே இருப்பவைதான் என்பதை அறிய போகிறோம். முடியுமானால் அடுத்த வாரத்திலே ஒரே வாரத்திலே மற்ற 32 வரிகளிலேயும் சேர்த்து அந்த 32 வரிகளிலே இருக்கிற நூற்றுக்கணக்கான கருத்துகளுக்கும் வேத வாக்கியங்கள் இருக்கின்றன என்பதை தெரிவித்துவிட்டு அதற்கடுத்த வாரம் 5வது பாசுரத்துக்கு நாம் நகர்வோம். சீரார் தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்